அனு சமையல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரான் கிளீனிங், எரா கிளீனிங். எரா எப்படி கிளீன் பண்றது? நாங்க இந்த வீடியோல பெரிய பெரிய எரா எடுத்துருக்கோம். அது எப்படி சிம்பிள் மெத்தட்ல கிளீன் பண்ணணுங்கிறத ஒரு ஒரு லேயரா எப்படி எடுக்கணும், அதோட குடலை எப்படி எடுத்து போடணும், அந்த மாதிரிலாம் நான் இந்த வீடியோல செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்க, வாங்க எப்படி கிளீன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் பெரிய எறா க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். பார்த்திங்களா, நல்லா தடியை பெரிய எறாவாக எடுத்திருக்கேன். அது எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்ப்போம். இப்போ எறா ஆயிரத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலையை பிச்சு போட்டு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லேயரை உருவி போடணும். அடுத்து செகண்ட் லேயர், இப்படி ஒரு ஒரு லேயராக எடுத்து எடுத்து போட்டு வால் பகுதியை இப்படி உருவினீங்கன்னா வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நடுவில் கருப்பு கலரில் ஒரு இதுவாக இருக்கும், தின்னாக இருக்குது பாருங்கள், ஒரு கருப்பு கலர் லேயர் மெலீஸாக இருக்கும். அதை அப்படியே உருவி எடுத்திங்கன்னா அதுதான் குடல். அந்த குடலை நம்ம எடுத்துட்டு கழுவு போடணும். எறாவை பார்த்திங்களா, குடல் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி போட்டோம். இப்போ இன்னொரு எறா செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த தலையை முதல்ல பிச்சு போட்டுட்டு ஃபஸ்ட்டு லேயரை மேலேருந்து இப்படி எடுத்துக்கணும். செகண்ட் லேயரை அடுத்து பிச்சு போடணும். அடுத்து தேர்ட் லேயர், அடுத்து வால் பகுதி எப்படி உருவினீங்கன்னா அப்படியே வந்துடும் பார்த்திங்களா. அடுத்து அந்த மஞ்சளாக இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு குடல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடணும், கருப்பு கலர் குடல். இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி தாங்க எறாவை க்ளீன் பண்ணணும். பாருங்கள், எல்லா எறாலையுமே நான் குடல் எடுத்திருப்பேன். குடல் எடுத்துட்டு தான் கழுவு போடணும். அடுத்து இப்போ நம்ம கழுவி குக் பண்ணிக்கலாம். எதுலேயுமே குடல் இருக்காது. எப்படி க்ளீன் க்ளீனாக ஆஞ்சி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.